சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் மழை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் மாவட்டங்களில் பறக்கும் படைகளை அமைக்க வேண்டும். மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. நாகையில் ஏற்றுமதிக்கு உகந்த வனாமி இறால்களில் ரெட் வைரஸ் நோய் தாக்குதல். வளர்ச்சி பாதிப்பால் நஷ்டம் ஏற்படுவதாக உற்பத்தியாளர்கள் வேதனை. வேதாரண்யம் கடைமடை பகுதியான முள்ளியாற்றில் தண்ணீர் வரத்து குறைவு. கதிர்விடும் பருவத்தில் உள்ள குறுவை பயிர்களை காக்க கூடுதல் தண்ணீரை திறந்துவிட விவசாயிகள் வலியுறுத்தல். தாராபுரம் அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு தொடக்கம். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கனமழை பெய்தும் தேனி சண்முகா நதி அணையில் நீர்மட்டம் உயரவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். சேலம் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் அடிப்படை வசதிகளின்றி வியாபாரிகள் அவதி. அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஐநா கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றும்போது பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் பற்றி வலியுறுத்துவார் என வெளியுறவுத்துறை செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து உடல் எடையை குறைத்தால் டைப் 2 நீரழிவு நோய்க்கான ஆபத்து குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக போதைப் பொருள், பயங்கரவாதம், பெண்கள் உரிமை குறித்து விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விமானிகளைப் போன்று கனரக வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களை இயக்க நேர வரம்பு நிர்ணயிக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆதரவு தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு குறியீடு பட்டியலில் தமிழகத்திற்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கப்பலில் கடத்தி வரப்பட்ட 3 டன் எடை கொண்ட ரூபாய் 19,000 கோடி மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருள் குஜராத்தில் பிடிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே நகரில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் புதிய விமான நிலையம் முனையம் செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். ஜப்பானில் தேசிய விடுமுறையான முதியோர் தினத்தை முன்னிட்டு அங்கு 107 வயதை கடந்த இரட்டையர்கள் உமேனா சுமியம்மா மற்றும் கௌமி கோடமா கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் நடப்பு ஆண்டில் 635,000 பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருவதால் பாலாற்றில் மற்றும் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, வயலோகம், பரம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை செவிலிமேடு காந்தி சாலை மூங்கில் மண்டபம் வாலாஜாபாத் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் உயரும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்பட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிகளை தாண்டி அந்தந்த பகுதியில் பிரபலமானவர்கள் ஆதிக்கம் செலுத்தி பரிசுப் பொருட்கள் வழங்குவது வழக்கம். இதை தடுப்பதற்காக ஒரு நீதிபதி 2 அல்லது 3 காவலர் கொண்ட ஒரு பறக்கும் படையை ஒவ்வொரு தொகுப்புக்கும் அமைக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை அமலில் இருக்கும் இடங்களில் 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இல்லாமல் பணம் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு மூலனூர் குண்டடம் தாராபுரம் உள்ளிட்ட ஒன்றிய பகுதிகளிலிருந்து நாள்தோறும் 500 மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 200 மேற்பட்ட உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எலும்பு முறிவு பிரிவு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் இல்லாததால் திருப்பூர் ஈரோடு கோவை கரூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு சென்று எலும்பு முறிவு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தனர். இதனால் தனியார் மருத்துவமனையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கொள்ளை லாபம் அடைந்து வந்த நிலையில் இதற்காக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் எலும்பு மருத்துவம் மற்றும் மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என கடந்த 25 காலமாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பரிந்துரையின்படி இங்கு எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு மருத்துவர் நியமிக்கப்பட்டு சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் பாப்பாக்கோவில் கிராமத்துமேடு வடபூர் குறிச்சி சின்னத்தும்பூர் வடக்கு பொய்கைநல்லூர் கருவேலக்கடை வேட்டைக்காரன் இருப்பு புஷ்பவனம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வனாமி எனும் 120 நாட்கள் வளர்க்கப்படும் இறால்கள் சுமார் 300 மேற்பட்ட ஏக்கரில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. 60 நாட்களில் 15 கிராம் இருக்கக்கூடிய இறால்கள் தற்போது 5 கிராம் மட்டுமே உள்ளதாகவும் ஒரு ஏக்கருக்கு 10 முதல் 15 லட்சம் வரை செலவாகும் நிலையில் ரெட் வைரஸ் பாதிப்பால் உரிய வளர்ச்சி இல்லாததோடு அதிக அளவில் இறந்துவிட்டதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிலோ 350 ரூபாய் வரை விலை போன இறால்கள் தற்போது கிலோ 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் மட்டுமே விலை போவதால் உரிய விலை இல்லை எனவும் இறால் உற்பத்தி செய்யும் தீவன செலவு மருந்துகள் மின்சாரம் ஆட்கூலி பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகளால் மிகவும் நஷ்டத்தில் உள்ளதாக இறால் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வைரஸ் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க மீன்வளத்துறையினர் உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வனாமி இறால் பண்ணைகளை பார்வையிட்டு பாதிப்படைந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டி மலையடிவாரத்தில் சண்முகா நதி அணை அமைந்துள்ளது. இந்த அணை மூலம் சுமார் 1,400 ஏக்கர் பரப்பளவில் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பரில் அணை நிரம்பும். ஆனால் அணையின் நீர்மட்டம் சில மாதங்களாக தொடர்ந்து குறைந்துள்ளது. அணையில் 14 அடி தண்ணீர் குறைந்து காணப்படுகிறது. தற்போது மழை பெய்யும் போதிலும் அணைக்கு நீர்வரத்து இல்லை. எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுதந்திர போராட்டத்தின்போது பொதுக்கூட்டத்திற்கு மதுரை வந்த மகாத்மா காந்தி அரையாடை புரட்சியை ஏற்படுத்திய தினமான செப்டம்பர் 22 நினைவு கூறும் விதமாக மகாத்மா காந்தியின் பேத்தி தாரா காந்தி பட்டாச்சாரியா அங்குள்ள காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார். அப்போது காந்தியின் கொள்ளு பேரனான வித்தூர் பரதன் உடனிருந்தார். முன்னதாக காந்தி அருங்காட்சியக இயக்குநர் நந்தாரவ் காந்திய கல்வி நிறுவன முதல்வர் முத்துலட்சுமி ஆகியோர் காந்தியின் பேத்திக்கு கதர் ஆடை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை தனது தாய் நிலம் இங்கு வந்ததில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் உணர்கிறேன் எனவும் தன் குடும்பத்துடன் இருப்பது போல உணர்வதாகவும் தாரா காந்தி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள
பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை உள்ளது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கூடும் இந்த சந்தையில் சுமார் 5000 கால்நடைகள் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதனால் சுமார் 5 கோடி முதல் 10 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும். இவ்வளவு வர்த்தகம் நடைபெறும் இந்த சந்தையில் அடிப்படை வசதிகள் ஏதும் கிடையாது. ஊராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள சந்தை வளாகத்தில் உயர்கோபுர மின்விளக்கு தெருவிளக்கு வசதிகள் கிடையாது. வந்து செல்லும் மக்களுக்கு குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. இதேபோன்று ஆயிரக்கணக்கில் கொண்டுவரப்படும் ஆடுகளுக்கு கூட தண்ணீர் கிடையாது. எனவே அதிகாரிகள் சந்தையை ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜூன் 12 மேட்டூர் அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதையடுத்து காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் 12,000 ஏக்கரில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பும் நடவும் செய்துள்ளனர். தற்போது 90 நாட்களை கடந்துள்ள நிலையில் குறுவை நெற்பயிர்கள் கதிர்விடும் பால் பருவத்தில் உள்ளனர். இந்நிலையில் முள்ளியாற்றில் தண்ணீர் குறைவாக வருவதால் வடமலை, மணக்காடு, கரியாப்பட்டினம், பிராந்திய கரை, செம்பிய மணக்குடி போன்ற கிராமங்களில் உள்ள சாகுபடி வயல்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆறு மற்றும் வாய்க்காலில் பள்ளமான பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் வயலுக்கு இறைத்து விவசாயிகள் குறுவை நெற்பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கருகும் பயிர்களை காப்பாற்ற உடனடியாக முள்ளியாற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 10 மேற்பட்ட இடங்களில் அருவிகள் உள்ளன. மழைக்காலங்களில் இவற்றை காண பல மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கல்வராயன் மலைக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பெரியார் அருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து குறைந்த நிலையில் இருந்து வந்தது. கடந்த சில தினங்களாக கல்வராயன் மலை, கச்சராயப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அருவிகள் மற்றும் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக பெரியார் அருவியில் நீர்வரத்து துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டை அடுத்துள்ள பவானி அருகே உள்ள எட்டிக்கோட்டை, தாழப்பாளையம், கூணாக்கப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 100 மேற்பட்ட ஏக்கரில் செவ்வாழை, நேந்திரம் உள்ளிட்ட ரக வாழைகள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 50,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. 2 மாதத்தில் அறுவடை செய்யவுள்ள நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்தது விவசாயிகளின் மத்தியில் பெரும் சோகத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக சாய்ந்த 50,000 வாழை மரங்களால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மாவட்ட எஸ்பி செல்வ கனகரத்தினம் தலைமையில் குற்றத்தடுப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார். மேலும் மாவட்டத்தில் சிறந்த காவல் நிலையமாக பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது குறுவை அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்க ஆர்வம் காட்டாததால் அரசு கொள்முதல் நிலையங்களில்தான் விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் விவசாயிகள் உள்ளனர். மயிலாடுதுறை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையில் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நிரந்தர கட்டடம் இல்லாத பகுதிகளுக்கு கொள்முதல் நிலையம் திறக்க இயலாது என்று அதிகாரிகள் கூறுவதாகவும் நிரந்தர கட்டடம் கட்டிக் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தால் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தருவோம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுக்கு 2 தவணைகளாக கிருஷ்ணா நதிநீர் திறக்கப்படும். இந்த நிலையில் கடந்த ஜூன் 14 கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் 16 தமிழக எல்லையான 0 பாயிண்டுக்கு வந்து பின்பு பூண்டி ஏரியில் சேமிக்கப்பட்டு சென்னை குடிநீருக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. தேவையான நீர் இருப்பு உள்ளதால்
தண்ணீரை நிறுத்த ஆந்திர பொதுப்பணித்துறைக்கு தமிழக பொதுப்பணித்துறையினர் கடிதம் எழுதியதை அடுத்து ஆந்திர அரசு கிருஷ்ணா நீரை நிறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட கல்வித்துறை சார்பில் ஒயிலாட்டம் மற்றும் நாடகம் மூலம் கற்பதன் அவசியம் குறித்து மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் 10 இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 3 நாட்கள் பயிற்சி பெற்ற 8 கலைஞர்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தொடங்கி வைத்தார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள காலியாக உள்ள நெசவு ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என சிறைத்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நெசவு ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு தமிழக அரசு தேர்வுத்துறையால் வழங்கப்பட்ட கைத்தறி நெசவு பயிற்சிக்கான சான்றிதழ், கல்வி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்பதாரர்கள் மதுரை மத்திய சிறையில் விண்ணப்பம் செய்யலாம் என மதுரை மத்திய சிறைத்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேமாலூர் கிராம பேருந்து நிறுத்தம் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் பயணித்த மனோஜ் என்பவரிடம் சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 56,550 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல ரோடு மாமந்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரை நிறுத்தி சோதனை செய்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 50,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் மூலமாக தேசிய ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள கார்குடி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு சத்தான உணவுகளை உட்கொள்வதின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முதுமலை வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்கள் தங்களது வசிப்பிட பகுதியை சுற்றியுள்ள இடங்களிலும் கிடைக்கக்கூடிய கீரைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களைக் கொண்டு சத்தான உணவுகளை சமைத்து காட்சிக்கு வைத்திருந்தனர். அதேபோல ராகி உள்ளிட்ட சிறு தானியங்களை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. பழங்குடியினர்கள் அல்லாத பிற மாணவர்களும் தங்களது வீடுகளில் செய்யப்பட்டு சத்தான உணவுகளை எடுத்து வந்து காட்சிக்கு வைத்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாரிகள் மாணவர்கள் சமைத்து எடுத்து வந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு பாராட்டு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள ரிவால்டோ யானையை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்த நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட ரிவால்டோவிற்கு ஆதரவான குரல்கள் எழுப்பப்பட்டதை யாராலும் மறந்திருக்க முடியாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தும்பிக்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மூச்சுவிட சிரமப்பட்டு ஊருக்குள் சுற்றி வந்த ரிவால்டோ யானை கடந்த மே மாதம் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டது. 3 மாத காலமாக வளர்ப்பு யானையாக மாற்றப்பட்ட ரிவால்டோ வன உயிரின ஆர்வலர்கள் எதிர்ப்பு காரணமாக மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. வனத்துறையின் 24 மணி நேர கண்காணிப்பிற்கு நடுவே வனச்சூழலுக்கு தன்னை சிறிது சிறிதாக மாற்றி வரும் ரிவால்டோ யானைக்கு மாதந்தோறும் 500,000 ரூபாய் செலவழிக்கும் வனத்துறையின் இந்த முயற்சி எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டது. அதில் சுமார் 40% குறுவை சாகுபடி அறுவடை செய்யப்பட்டுவிட்டது. மீதமுள்ள 60% தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திருவாரூரில் பெய்த கனமழையினால் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவு மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் சாய்ந்த பயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த பயிர்களை 5-6 பயிர்களோடு கோர்த்து இடையில் குச்சி வைத்து கட்டுகிறார்கள். இந்த ஆண்டு பயிர் காப்பீடு குறுவை சாகுபடிக்கு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து சம்பா செய்யக்கூடிய சூழலில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்பில் பொது பயிர் மதிப்பீட்டு ஆய்வு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் களப்பணியாளர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மகசூல் கணக்கீடு, இழப்பீடு கணக்கீடு செய்வது, பயிர் அறுவடை களப்பயிற்சி, படிவங்களை பூர்த்தி செய்தல், நிலம் அளவீடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களுக்கு புத்தூட்ட பயிற்சி மற்றும் களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. திருச்சியில் மாநகராட்சி விரிவாக்கம் மற்றும் லால்குடி முசிறி பேரூராட்சிகளை நகராட்சிகளாக உயர்த்துவது குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் ஆகியோரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டது. அதில் மாநகராட்சி விரிவாக்கத்திற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் கருத்துகள் வந்தன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் சிவராசு, டெங்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2655 நபர்கள் புதிதாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், செப்டம்பர் 1 முதல் இதுவரை 16 நபர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர், கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் இது மிக குறைவு என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 21 கவுன்சிலர்களுக்கான உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு பிரேமா ரஞ்சித்குமார் என்பவர் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக முத்தியால்பேட்டை பகுதியிலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் வேன்களில் வாலாஜாபாத் வட்டார அலுவலகம் வரை வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி வந்தன. வாலாஜாபாத் பேருந்து நிலையத்திலிருந்து பட்டாசு வெடித்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்தபடி தனது ஆதரவாளர்களுடன் வந்து வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழா மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டை முன்னிட்டு விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் தா மோகன், மாவட்ட எஸ்பி ஸ்ரீநாதா மரக்கன்று நட்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பற இசை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காளையார் குறிச்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த 6 பேர் உள்பட 24 பேருக்கு 28 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள துலுக்கனூரில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மக்களின் குடிநீர் தேவைக்காக 3 இடங்களில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பொன்னுசாமி என்பவர் தனது வீட்டின் அருகில் தொட்டி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொட்டியை சேதப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக செந்தில்நாதன், நல்லத்தம்பி உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் குடிநீர் தொட்டியை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் மற்றும் மழைநீர் வடிகால்கள் தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை கோட்டத்தில் கோட்ட அலுவலகம் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு உட்கோட்ட அலுவலகங்கள் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், கீழடி, கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் நடந்து வரும் 7ஆம் கட்ட அகழாய்வுப் பணியில் கிடைக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதற்கான பணிகளை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 2 கிராமங்களைச் சேர்ந்த அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி, கீழக்கோட்டை, தபால் சாவடி, மாவிளக்கை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்தது.
கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி பறித்து வந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் போடியில் உள்ள அரசு உதவி பெறும் ஜமீன்தாரணி காமலம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் போடி நகர் காவல்துறையினர் சார்பாக பாலியல் வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போடி நகர் காவல் ஆய்வாளர்கள் ராமலட்சுமி மற்றும் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்பு பள்ளி மாணவிகள் மத்தியில் பேசிய காவல்துறையினர் சிறார் வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா்.